நண்பர்களே, இன்னைக்கு நாம் வந்து நண்டு வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்ட்டு, சுத்தம் பண்ணி சமையலுக்கு தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப மிகவும் எளிமையான முறை தான். முதல்ல வந்து நண்டை நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க, அதில் வந்து அவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து முதல்ல எடுத்த உடனே நீங்கள் வந்து தண்ணியில் நல்ல தண்ணிகளை கழுவணும். கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதுவும் பத்தாது, அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் அந்த அதில் நண்டினுடைய அளவுக்கு தகுந்தாப்பில் இந்த கொஞ்சம் உப்பு போட்டு, தண்ணியில் உப்பு போட்டு, ப்ளஸ்ஸு அதோட இந்த மஞ்சளையும் போட்டு நீங்கள் ஒரு தடவை கழுவி எடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் அப்பையும் அந்த ஸ்மெல் போகலைனாக்கா ஒரு நல்ல வழி என்னென்னாக்கா, நீங்கள் சுடுதண்ணியில் அதை கொஞ்சம் முக்கிட்டிங்கனாக்கா அந்த அந்த வாடை அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக போயிடும். அதுக்கு பிறகு இப்போ வந்து நாம் வந்து இப்போ அது எல்லாம் வாடையெல்லாம் போயிடும். போன பிறகு இப்போ எப்படி அந்த நண்டை வந்து நாம் க்ளீன் பண்ணுறது, சுத்தப்படுத்துறது அப்படின்னு பாருங்கள். அந்த எப்படின்னா, நண்டை எடுத்துக்கிறீங்க, இப்படி எடுத்துகிட்டு அதனுடைய காலை வந்து முதல்ல பிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான வழி. நீங்கள் நண்டை பார்த்தோன்னே சில பேர் பயந்துருவாங்க, எப்படி இது பண்ணுறதுன்னு. இந்த பாருங்கள், இப்படி தலையெல்லாம் வச்சுட்டு அந்த காலை வந்து பிக்கிறீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். அப்படி பிச்சுட்டு இதையும் இதை தூக்கி எறிய வேண்டாம். இதையும் இந்த காலெலாம் நல்லா சாப்பிட்றது நல்லா ருசியாக இருக்கும். அதனால் இந்த பாருங்கள், அதை பாட்டு பார்த்துட்டு பிச்சுட்றீங்க. இப்போ இது வந்து கொடுக்கு கால்கள். எதையும் பிச்சு கொடுக்கு கால் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெளிநாடுகள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பாருங்கள், அந்த பாருங்கள் அந்த அது இது கொடுக்கு கால்கள். அப்படி அதை அதையும் பிச்சிட்றீங்க. பிச்சுட்டு இது முடிஞ்ச இப்போது காலெல்லாம் பிச்சு முதல்ல பிச்சு எடுத்துட்டு ரெண்டாவது எப்படி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அப்படியே இங்கே பாருங்கள் பின்னாடி தலையெல்லாம் வச்சுட்டு இதுதான் முக்கியமான, இதுதான் பலருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இப்படி இப்படி பாருங்கள் உள்ள கையை விட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ ஓப்பன் பண்ணோடனே அந்த வெளியில் ஓட நம்ம அது ஒன்றும் பண்ண வேண்டியல, அதை அப்படியே தூக்கி எரிஞ்சிடலாம். அந்த ஓடை வந்து ஆமாம் ஓடு எடுத்துகிட்டு உள்ளே வரீங்க. இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ வெளியே இருக்கிற அந்த இதையெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க. அதில் கொஞ்சம் அதுக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த திசுக்கள் வந்து நம்ம சாப்பிட்றதில்லை, தேவையில்லை. அங்கே இருக்கிற அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறீங்க. உள்ளே க்ளீன் பண்ணிட்டு சைடில் அது இருக்குல்ல அந்த செதில்களை அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுறீங்க. அதை பிச்சு எடுத்துறீங்க. அப்போ அந்த செல்லை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அந்த திசுவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எடுத்துட்டீங்க. எடுத்துகிட்டு இப்போது அவ்வளோதான் முடிஞ்சேன். இதை அப்படியே நல்லா தண்ணியில் கழுவுறீங்க. கழுவுன உடனே நல்லா இந்த உள்ளே நான் கையை விட்டுட்டு அந்த நடுவில் உள்ள ஏதாவது இல்லாமல் எல்லாமே சுத்தமாக கழுவிடுறீங்க. கழுவிட்டு இப்போ இது இதுதான் வந்து பாருங்கள் நல்ல அருமையான இது. இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து இது இப்போ தயாராகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து இதை நீங்கள் சமைக்க பண்ணிடலாம். சரி, ஒரு முட்டை இறால இரா முட்டை நண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது. முட்டையும் பாருங்கள், இந்த முட்டையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது. முட்டையெல்லாம் இல்லை பொறிச்சாலோ இல்லை கிரேவி மாதிரி பண்ணாலோ மிக அருமையாக இருக்கும். இது முட்டை பாருங்கள், இறாங்களுடைய முட்டை. இப்போ அந்த அந்த நண்டுடைய முட்டை இங்கே பாருங்கள். இது வந்து முட்டையுள்ள ஒரு நண்டு. அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே தான், அதே பழைய முறை தான். அந்த அந்த இதை வந்து எல்லாம் அந்த கால்களை பிச்சு எடுத்துடுறீங்க. பிச்சு எடுத்துட்டு எல்லா காலையும் நீங்கள் வந்து க்ளீனாக பிச்சு எடுத்துடுறீங்க. பிச்சு எடுத்துட்டு அந்த கொழுக்கு கால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். பார்த்துங்க. இப்போ அந்த முட்டை இருக்குது. இந்த முட்டை எப்படி எடுக்கிறது? முட்டையை இப்போ இந்த இதை நீங்கள் வந்து பின்னாடி வச்சுட்டு முட்டையை அப்படி லேசாக பிச்சு எடுத்துடுறீங்க. இப்போ பாருங்கள், இதுதான் முட்டை. இந்த முட்டையை தூக்கி எரிய வேண்டாம். முட்டை வந்து சில பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிரேவிலாம் பண்ணியில் கிரேவியோ மற்றபடி நீங்கள் இது பண்ணாலும் மிக அருமையாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், உள்ளே இருக்கிறத அதை அப்படியே பண்ணிவிட்டு ரைட், அது முடிஞ்சு. இப்போ பாருங்கள், அதே தான் அவன் பழைய புறையும் அந்த இதை பிச்சு எடுத்துருங்க. மேலே இருக்கிற செல்ல பிச்சு எடுத்துகிட்டு
அப்படி எடுக்கிறப்போ ரைட்டு அவ்வளோதான். அந்த மேலே உள்ள அந்த செல்லை அப்படியே அந்த ஓட்டை அப்படியே பிரித்து எடுத்துட்டு கீழே அதே தான் அந்த செல்களெல்லாம் சைலர் செல்லாம் க்ளீன் பண்ணிடுறீங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் உள்ளதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இப்போ க்ளீன் பண்ணுறாங்களா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சரியாக பண்ணலைன்னாக்கா நல்லா இருக்காது. அப்படி நல்லா தண்ணியில் கழுவுறீங்க. இல்லை ஒரு டேப்பில் வச்சு கழுவுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். டேப் வந்து வேகமாக தண்ணி விடுறதுனால அது அதுவாக நிறையா இதை பிச்சுட்டு வெளியே வந்துடும். அதனால் இதுதான் எளிய முறை. தயவுசெய்து இதை பயன்படுத்துங்க. இது ஈஸியாக நம்ம பண்ணலாம். எவ்வளோ பெரிய எவ்வளோ அதிகமான நண்டு இருந்தால் கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நண்டனு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுதான் எளிய முறை சொல்லிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நண்டை நல்லா சமைத்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.